ஃபார் இனோ 7 சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எக் கிரேவி பண்ணுறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது பஞ்சாபி ஸ்டைல் எக் கிரேவி. பிஃபோராக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது இந்த கிரேவின்னு பார்க்கலாம். நான் 5 எக் எடுத்துருக்கேங்க. 5 எக் பார்த்திங்கன்னா நான் பாயில் பண்ணி அதோட ஓடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். அது கூட நம்ம வேறு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 ஆனியன் நான் இது மாதிரி ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி. இது மூணையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்சியில் போட்டு நம்ம அடித்து சட்னி பதத்துக்கு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அது நல்லா சாஃப்டான பேஸ்ட்டு சட்னி பதம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது அதாவது ஆனியனு, கொத்தமல்லி ப்ளஸ் வந்து பச்சை மிளகாய், இது மூணையும் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக் இருக்கு இல்லையா, நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக் எடுத்துக்கோங்க. அந்த எக்கை 4 சைடும் கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக்கில் வந்து நல்லா சார்ந்து அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லா எக்கையும் நீங்கள் வந்து கீறி ரெடியாக வச்சுக்கோங்க. அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா, மஞ்சள் தூள், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், ப்ளஸ் வந்து சால்ட்டு, இது மூணுத்தையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த எக்கை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு அந்த மசாலா வந்து அந்த எக்கு கூட நல்லா வந்து மர்ஜ் ஆகணும். அந்த லெவலுக்கு மர்ஜ் ஆகிற லெவலுக்கு கிளறி விட்டுட்டு இது ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அந்த மசாலா கூட, அப்போ தான் டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 1/4 பங்குக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான தயிர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது தாங்க இந்த கிரேவிக்கே நமக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது. இந்த ஃப்ரெஷ்ஷான தயிர் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சால்ட்டு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா அடித்து நம்ம வந்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு நம்ம இந்த தயிரை ரெடி பண்ணி வச்சிடணும். அதாவது இந்த மசாலாவும் இந்த தயிரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அது கூட வந்து மர்ஜ் ஆகணும். உங்களுக்கு இந்த லெவலுக்கு நல்லா அடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். எக்கு ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கோம், ப்ளஸ் வந்து பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், தயிர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கலாம். இந்த மூணு தான் நம்ம கிரேவிக்கு பண்ண போகிறது. இப்போ நம்ம இது கூட வேறு என்னென்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த கிரேவியை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வந்து தயிரை பார்த்திங்கன்னா கெட்டித்தன்மை இல்லாமல் நல்லா அடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சட்னி பதத்துக்கு நம்ம கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் ப்ளஸ் வந்து மசாலா எது கூட எக்கு கூட ஆட் பண்ணி மறக்காமல் இது மாதிரி ரெடியாக வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் நம்ம வந்து பேன் வச்சாச்சு. இந்த பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு இந்த மசாலா போட்டு நம்ம வந்து எக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்கை இந்த ஆயிலில் போட்டு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 or 2 minutes வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எக்கை நீங்கள் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் எக் கறி கிரேவி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக்கில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே அந்த மசாலாவெல்லாம் அந்த எக்கோட வந்து அப்சர்வ் ஆகிக்கொடுங்க. இது மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கறிப்பட்டை, உங்களுக்கு இலை, உங்களுக்கு அதோட லவங்கம் எல்லாமே போட்டுக்கோங்க. உங்களுக்கு போட்டுட்டு அதை ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அதுதான் வாசனை கமகமன்னு இருக்கும். ப்ளஸ் வந்து ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகத்தூள் உங்களுக்கு இதையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா உங்களுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கிண்ணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் ப்ளஸ் வந்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் இதை போட்டு இது கூட திரும்ப நம்ம கிண்டுறோம். ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கருகிடும். அதனால் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னி இருக்குது பார்த்திங்களா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம்,
பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விடுங்க. உங்களுக்கு நல்லா அதை வந்து அந்த மசாலா வந்து நல்லா கலக்கி விட்டதுக்கு பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை ஒரு 5 to 7 minutes வந்து நல்லா குக் பண்ணணுங்க. அந்த பச்சை வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அது டோட்டலாக போயிடணுங்க. அதாவது ஆனியன், கொத்தமல்லி, இந்த பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா செமையாக வாசனை வருங்க. ஒரு 5 to 7 minutes அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 1 or 2 minutes வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள். அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு திக் பதம் வருது இல்லையா, அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தயிரை ஆட் பண்ணணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணவே கூடாது, டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நான் இன்னமும் ஸ்டவ்வை ஆன் பண்ணலை, கிண்டி விட்டுகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி பேனில் வந்து ஹீட் இருக்கும். ஸோ அந்த ஹீட்லேயே நம்ம இது மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 1 minute நீங்கள் அது மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க. 1 minute 2 minute கிண்டி விட்டதுக்கு பிறகு நல்லா அந்த மசாலாவும் தயிரும் வந்து நல்லா மர்ஜ் ஆனதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மசாலாவை ஒரு 5 to 7 minutes வந்து நம்ம குக் பண்ணணுங்க. இந்த 5 to 7 minutes இந்த மசாலாவை இது மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு செம்ம வாசனையாக சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த கிரேவி டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எக் கிரேவி உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. இப்போ ஓரளவுக்கு 5 to 7 minutes ஆனதுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தயிரில் வந்து கலக்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி எக்லேயும் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா. இது மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு 2 minutes அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எக்கை இது கூட ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அந்த அந்த மசாலா வந்து அகைன் வந்து அந்த முட்டையில் வந்து சாரணுங்க. அந்த எக்கில் வந்து அந்த மசாலா கிரேவி வந்து சாரத்துக்கு ஒரு 5 minutes நீங்கள் குக் பண்ணணுங்க. இந்த 5 minutes கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கிரேவி ரெடியாயிருங்க. செம்ம டேஸ்டான கிரேவிங்க. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கூட நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணவே இல்லைங்க. ஒன்லி வந்து ஆனியன், பச்சை மிளகாய் வித் வந்து உங்களுக்கு கொத்தமல்லி, தயிர், இது தான் மெயினாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எக் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பஞ்சாபி ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எக் கிரேவி செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என்னவோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒன்ஸ் அகெயின் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய சமையல் அப்டேட் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் என்னுடைய இந்த பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ங்க.